ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக் குறிப்புகள். இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிஓபி ஃபினான்ஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி கூட நீங்கள் போய்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் செலக்ட் ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு கீழே அப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய டேட்டா மட்டும், பேசிக் டேட்டா மட்டும் நம்மக்கிட்ட இருந்து கேட்கும். டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருந்தால் கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய பர்சனல் இமெயில் ஐடி, ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், அப்புறம் கரண்ட் அட்ரஸ் உடைய பின்கோடு, அப்புறம் பேன் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய நேஷனாலிட்டி இந்தியன், அப்புறம் கீழே ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ கன்ஃபார்ம் தட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம மொபைல் நம்பருக்கு வந்திருக்கலாம், ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிடும். ஆக்குபேஷன் டீட்டெயில், அப்புறம் ஆனுவல் இன்கம், அப்புறம் நம்ம என்ன டெபிட் கார்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது, அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ வுட் லைக் கோ ஃபார் அனதர் கார்டு எட்டன்னா அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் பேங்க் கஸ்டமரான்னு கேட்கும். எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தாச்சுன்னா ரிலேஷன் டைப் வித் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு கேட்கும். கஸ்டமர்னா கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் டைப் வித் பேங்க் ஆஃப் பரோடாவில் கரண்ட் அக்கௌண்ட்டாக சேவிங் அக்கௌண்ட்டாக கேட்கும், அந்த அக்கௌண்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கஸ்டமர் ஐடி பாஸ்புக்கில் இருக்கும், என்டர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி கோட், சப்போஸ் ஸ்டாஃபாக இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய அட்ரஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவுடைய சேவிங் அக்கௌண்டோ கரண்ட் அக்கௌண்டோ அந்த அக்கௌண்ட்லேருந்தே ஃபெச் ஆயிரும். ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, இன்கேஸ் திஸ் இஸ் நாட் யுவர் பெர்மனண்ட் அட்ரஸ்னா அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணிவிட்டு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை இந்த லிஸ்ட்டில் காட்டுற அதே அக்கௌண்ட் நம்பர்னால் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் அடுத்த ஸ்க்ரீனில் கேட்குது. அதில் கம்பெனி நேம், சப்போஸ் கம்பெனி நேம் அதில் லிஸ்ட் ஆகாத நேமாக இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கம்பெனி நேம் என்னவோ அதை டைப் பண்ணிடுங்க. அப்புறம் ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷனும் அதில் லிஸ்ட் ஆகாத ப்ரொஃபஷனாக இருந்துச்சுன்னா அதர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெசிக்னேஷன் டைப் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதில் டைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஒர்க் அட்ரஸ், கம்பெனியோடைய அட்ரஸை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு கீழே வந்து கண்டினியூ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு நம்மளுடைய நேம் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எலிஜிபிலிட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் காட்டும். அதுக்கப்புறம் ஈஸி அந்த இதனுடைய உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அந்த கொஞ்சம் ஆஃபர்ஸ் ரிலேட்டடாக எதில் போய் நம்ம அதை பார்க்கணும் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபைவ் ரிவார்ட் பாயிண்ட் ஃபார் எவ்ரி 100 ஸ்பெண்ட், 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணால் 5 ரிவார்ட் பாயிண்ட் வரும். அதுமாரி ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீ வந்து ஃப்ரீ, அந்த ஃபீஸ் டீட்டெயிலும் லைஃப் டைம் ஃபீஸ் டீட்டெயிலும் எப்படி ஃப்ரீ அப்படின்றதுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 60 நாளில் 6000 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாச்சுன்னா ஃபஸ்ட் இயர் ஃபீ கிடையாது. ஆனுவல் ஃபீ வந்து எவ்ரி இயர்க்கு வந்து 35,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் ஆனுவல் ஃபீ கிடையாது. கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம டைட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு மேரீடா இல்லையான்னு கேட்கும். மேரீட்னா மேரீடு, அன்மேரீட்னா அன்மேரீடு, டிவோர்ஸ்னா டிவோர்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்கும், கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய கார்டில் என்ன நேம் வரணும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். ஆல்டர்னேட் மொபைல் நம்பரில் அம்மா நேம் கேட்கும், அதுக்கப்புறம் அப்பா நேம் கேட்கும். ப்ரிஃபர்ட் மெயிலிங் அட்ரஸில் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து எந்த அட்ரஸ்க்கு போகணும், வீட்டு அட்ரஸ்க்கு வரணும்னா வீட்டு அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆஃபீஸ் அட்ரஸ்னால் ஆஃபீஸ் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் நாமினி ஃபார் ப்ரைமரி அப்ளிகண்ட் இருக்குது, எஸ்ஆ நோவா, எஸ்னா எஸ் கொடுத்துட்டு நாமினி நேம் ஃபார் இன்சூரன்ஸ் கொடுத்துக்கோங்க. நாமினி ரிலேஷன்ஷிப்பும் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ அசிஸ்டட் பை பேங்க் ஆஃப் பரோடா ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது உங்களுக்கு ப்ராசஸை வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ் கொடுத்துருந்தா இந்த எம்ப்ளாயோடைய டீட்டெயில் கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜு, நம்மளுடைய ஃபோட்டோ, நம்மளுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப், நம்மளுடைய இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்லும். நம்மளுடைய ஃபோட்டோ அப்படியே செல்ஃபி எடுத்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் அப்லோட் பண்ணணும். கரெக்டாக அந்த சைஸ் கரெக்டாக இது பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இன்கம் ப்ரூஃப், நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைனா சேலரி ஸ்லிப் கொடுக்கலாம். இப்போ சப்மிட் அண்ட் ப்ரொசீடுன்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ ஹியர்பை ஆத்தரைஸ் அப்படின்ற மாதிரி மூணு செக் பாக்ஸ் இருக்குது, மூணையும் டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இ சைன் பண்ணவான்னு கேட்கும், நவுனா நவ், லேட்டர்னா லேட்டர். நவ் பட்டன் கொடுத்தீங்கன்னா இப்போவே நம்ம வந்து ஆதார் ஓடிபி கொடுத்து இ சைன் பண்ணிக்கலாம். ஸோ நவ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நியூவாக இ சைனிங் பேஜுக்கு போகும். இது வரைக்கும் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயிலும் வச்சு நம்மளுடைய ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வரும். டவுன்லோட் பட்டன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸு, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு. இப்போது ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஹவு வுட் யூ லைக் இ சைன் யூஸிங் யுவர் ஆதார் அப்படின்னு கேட்டிருக்கு. ஓடிபி ஆன் ஃபோனுன்னு இருக்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஐ அக்ரி தேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் கேட்கும், சைன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்எஸ்டிஎலோடைய இ சைனிங் வெப்சைட்டுக்கு போயிருக்கோம், செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள், சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். இப்போ டாக்குமெண்ட் சைன்டு, இந்த டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் சைன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும், அது வந்து திஸ் விண்டோ வில் க்ளோஸ் ஆட்டோமேட்டிக்லி இன் 4 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு பேக்ஹெண்டில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதே அப்ளிகேஷன் ஐடியா வச்சு நம்ம இதே வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் ட்ராக் ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேட்டா மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணி கரெக்டாக தெளிவாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சுன்னா பேக்ஹெண்டில் ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இசைனிங்கும் பண்ணுறதுனால குயிக்காக தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.